கரியதன் உருவமை குளம் மிக கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினர் மிக கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். அதாவது சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை விளக்கு ஏத்துறா. நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் சார், வீட்டில் வந்து ஏற்றலாமா வேண்டாமா அதோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பேசியிருக்கீங்க. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறது உண்டு. இல்லை, ஏற்றப்படாது அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா எல்லை சில விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவா, எந்தெந்த திதிகளுக்கு பயன்படுத்துறது உண்டு, முக்கியமான காரியங்களுக்கு எல்லை பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருக்குது. அதனால் சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியத்துக்காகவும் அல்லது சில எதிர்மறையான விஷயங்களுக்காக அதை பயன்படுத்துறது. அதனால் முடிந்த வரைக்கும் ஆலயத்தில் போய் எல் பொட்டணம் போட்டு தீபம் ஏற்றுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனீஸ்வரர் என்பவர் நவகிரகங்களில் ஒரு ஆதிக்கம் கொண்ட அற்புதமான கிரகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்ம ஸ்தானாதிபதின்னு சொல்லுவாள். அவருடைய நல்லது கெட்டது தொழில் இது போன்ற விஷயங்களுக்கு அதிபதிப்பட்டு சனி பகவான் தான். அப்பேற்பட்ட அந்த சனி பகவானுக்கு வாரா வாரம் அந்த அவருடைய தாக்கங்கள் குறைய, ஏழரை சனி, விரய சனி, ஜென்ம சனி, குடும்ப சனி இதுதான் ஏழரை சனியாக இருந்துருக்கு. விவாக சனிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணத்துக்கு லேட்டாகிறது, எட்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது, நாலாம் இடத்துல இருக்கும்போது அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது, எட்டாம் இடத்துல இருக்கும்போது அஷ்டம சனியாக பாதிக்கப்படுறது, பத்தாம் இடத்துல கர்ம சனியாக பாதிக்கப்படுறது. இப்படி பல்வேறு விதத்தில் பாதிக்கப்படக்கூடிய இந்த ஜாதகர், அவர் ஜாதகத்தில் அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைவதற்காக சனீஸ்வரருக்கு தீபமேற்ற வழக்கங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும்பொழுது நமக்கு அதனுடைய தாக்கங்கள் குறையும், பாதகங்கள் குறையும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகிறது. இதை வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னா ஏற்றப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டினா ஒருத்தருடைய அந்த சனீஸ்வரருங்கிறது அவர் வந்து தூம கிரகம்னு சொல்லுவார். அதாவது அந்த பாபங்கள் எப்படி போகும்னா புகையின் மூலமாக போகும்னு சொல்லுவார். அப்போ அதை வீட்டில் ஏற்றும் பொழுது இவாளுடைய தோஷம் மற்றவாளுக்கு அது பற்றாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால தான் எள்ளு தீபம் ஏற்றுற வழக்கங்கள் சனீஸ்வரருக்கு இருக்குது. அதனால் தூபத்தின் மூலமாக, தூபம் அந்த தூபம்னா புகை, அந்த புகையின் மூலமாக அந்த பிராயஸ்தங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு அப்படின்னா இந்த ரொம்ப திருஷ்டியாக இருக்கும்பொழுது அந்த ரொம்ப நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணுவாள், சாம்பிராணி அடிக்கிற அந்த தூபம், அதாவது அந்த தூமம்னு சொல்லுவாள், அந்த புகையின் மூலமாக அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கழியறது இல்லையா, அந்த புகையில் அவ்வளோ தோஷங்கள் போகும். அதனால தான் அந்த சாம்பிராணி புகை இது போன்ற புகைகளை நம்ம வீடுகள்லேயும் சில இடங்கள்லையும் ஏற்றுறோம். அப்படி எள்ளு போட்டு ஏற்றுறத நம்ம வந்து தவிர்த்துக்கிறது, அதாவது தவிர்த்துக்கிறதுனா வீட்டில் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது, கோயில்களில் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால், கோயிலுக்கு என்னால் வழிபட முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் வீடுகளில் ஏற்றுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஆக சனீஸ்வரருக்கு பண்ணக்கூடிய எள்ளு தீபத்தை என்ன பண்ணோம், தலையை சுற்றி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும், கோயிலுக்கு போகும்போது கொண்டு போய் எரிச்சிட வேண்டியதான். இப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ், நன்றி.